வந்தா இப்படி சந்தோஷமா எங்க வர்ற? சினிமா வந்து வருது. அதுக்கு ஏன் புள்ள இப்படி ஓடுற? நோட்டீஸ் வாங்குறதுக்கு. என்ன படம் நடக்குது புள்ள டென்ட்ல? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம்னு தெரியாதா? அத அவர் படமே போட்டுருக்கே, படத்து பேரை சொல்லண்டி. சொல்றே இல்ல ஆத்தா, எம்ஜிஆர் படம்னு. அந்த நோட்டீஸ்ல என்ன பேர் போட்டுருக்குன்னு படிச்சு சொல்லுடி. படிக்க தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லிருப்பல்ல ஆத்தா. படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா? என்ன படிக்க தெரிஞ்சா? அடியே பாண்டிமேனா! आतो वंदिते आता अंगे एनडी पण रहा मामनु के सोर एड़त वेच्चे ट्रुके येंडी मुदुराडी तेच्च उटा हाँ ये आता ना तेच्च उटे तो केन्ना वा येन्ना वा तेंगा नारा पोट्टु परक परकन तेच्चे मुदुदु तोले एल्ला उड़ी चुपता आतो येरी दा आता हाँ कुणु कुणु नरकुदु सीरी किरा पर सीरी அம்புட தண்ணிய வாரி கொட்டியோ இன்னும் திக திகன்னு எரியுதுங்கறேன் தம்பிக்கு ஏன்டி இன்னைக்கு இம்புட சீக்கிரம் சோறு கட்டற இல்ல ஆத்தா பாவம் மாமா கோழி கூப்பிட வைக்கட்டுக்கு போயிடுச்சுல அத நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன் அது மட்டும் இல்ல அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல மாமனுக்கு மட்டும் தான் பிடிக்கும் உங்க அப்புவுக்கு கூட தான் நெத்திலினா உசுறு அங்கன சீனா தானா கடையில தான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாக நீ வர வழியில அவங்கள சாப்பிட வர சொன்னே நீ சொல்லிட்டு வந்திரு அடியே ஒண்ணே தாண்டி வெயில நெருப்பா கொதிக்குதே வெறுங்காலோட போகாத அந்த செருப்பு மாட்டிட்டு போ சரியா தா முந்தி முந்தி விநாயகரே 30 முக்கோடி தேவர்களே நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாச்சப் போறே சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறே ஆதரிக்க வேணுமையா ஏத்தம்மையா ஏத்தா ஏரோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தா ஏத்தம்மையா ஏத்தா ஏரோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தா Thank you.
ஆச்சு போகுள்ள ஏத்தமையா ஏத்தோ உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தோ ஏத்தமையா ஏத்தோ உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தோ உங்கப்ப உன் பாட்டு முப்பாட்டேன் சொத்து இருக்கு ஏத்தமையா ஏத்தோ ஏலோலங்கிரி ஏத்தமையா ஏத்தோ ஏலோலங்கிரி ஏத்தமையா ஏத்தோ ஏலோலங்கிரி ஏத்தம் ரொம்ப ஏத்தோ உனக்கும் கூட ஏத்தம் ரொம்ப ஏத்தோ சிங்கப்பூர் செல்லியாச்சார் மகன் ஜெயபால் எப்பவாச்சும் வந்தானா உங்களுக்கு வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டு ஒண்ணு எடுத்து குடிப்பான். யோ நீ ஒரு வில்லங்கம் புடிச்சாலியா, உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றத விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறிய, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன், அவரத்துல கோச்சுல கூடாது, ஊக்க சுட்டுருவேன். பில்டர் சேரட்டாங்க பெருசு, மயில காலையை வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன், உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா, பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க, கண்டவராயம்பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற, அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா? அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா, நீங்க வண்டியை போட்டிட்டு போயிடுறீங்க. அது என்ன சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு, ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு, நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல? டேய் சுண்ணாம்பு செட்டி தலையா கம்முனிடுறா. அதுவும் சரிதான். யோ சீனா தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சன சரக்கு, அதை சோடா பாட்டில் எடு. பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் இன்னும் வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான் அது. என்னைக்கும் தம்பி என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற. அதானே உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. வாங்க தச்சி, ஊர்ல யாருக்கு என்னாச்சு என்ன செய்தி? எல்லாம் ஓட்ட சரிதான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணனு செல்லமா படுத்திருக்கே, அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணுமே இல்லாத்தா, இவ வீட்டு செவத்துல இம்புட்டு ஓடு சாடி தட்டி புட்ட, அதுக்கு இந்த குதி குதிக்கிறாக? அதான் இம்புட்டோண்டுன்னு சொல்றா இல்ல, அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய? இம்புட்டோண்டா? 3 கடகப்பட்ட நிறைய எருமச்சாலை எடுத்துட்டு வந்து ஏழைப்பட்டு செவத்துல சப்பு 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 சப்புன்னு அடிச்சிருக்கா இவ. வேணா இவந்து பாரு. இனிமே அப்படி செய்ய மாட்டா தச்சி, நான் கண்டிச்சு வைக்கிறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கி வடையில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன். இவ சாதாரணமானவனா? சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே, அடி பாங்கடி, நான் வாரேன். ஏண்டி கூறுகட்ட கழுத, நம்ம மூட்டை செவ்வறுதான் கோட்டை மதுரை மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு விட்டு ஊரா விட்டு செவத்துலயா போய் சாணி தட்டுவாங்க? ஷோ போத்தா, நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளை அடிச்சு 1 வாரம் தானாச்சு, அதுல எப்படி சாணி தட்டுறதா? அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணா வந்துட்டாரு. யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்டு போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்ற, மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க, சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது, சேர்ந்து தண்ணி அடிக்கிறல்லடா, என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்டேன்?
என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? என்ன கருப்பங்கிட்ட சில்ற தேந்திருச்சு போல் இருக்கு. நான் சுபையா, நான் அஞ்சடி பஞ்சா மச்சான், பத்தடி பாய்வா, இருபது அடி பாய்வா மாப்பிள. நான் சுபையா கிண்டல, உங்ககிட்ட ரெண்டு மாடு இருக்கு ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சான் கிட்ட ரெண்டு மாடு இருக்கு ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன், உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்ட வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணும்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லேடிக்கு கில்லேடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டி மாட்டி வச்சு ஆடுறதா தான் பேச்சு, ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம், வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுறேன். இந்தாடி என்ன கையில கடத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது, ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறேன். ஒத்துக்க மாட்டேன், நீ கண்ணை திறந்து. பெரிய தம்பி காளியாத்த சத்தியமா சொல்றேன், கண்ணை மூடிட்டு சொல்றேன். உன் மேல சத்தியப்படுறா? சத்தியம்னா உனக்கு சக்கர பொங்கல் மாதிரி, நீ எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவ. ஏண்டா என்ன பார்த்து அப்படி சொல்ற? பொறாமையில யாரடி புறம்போக்குன்னு கேக்குற? அப்பா ஆத்தா பேர் தெரியாத அனாத கழுதுனி நீ வந்து என் பிள்ளைய புறம்போக்குங்கிறியா? யாருக்கிட்ட அப்பா ஆத்தா பேர் தெரியாது? எங்க அப்பா பேரு சின்ன கருப்பு தேவர், என் ஆத்தா பேரு பள்ளிக்கண்ணு. அவங்க வளர்த்தவங்க தானே, பெத்தவங்க பேர் தெரியுமா உனக்கு? வேணும்னா உன் ஆத்தா வள்ளிக்கண்ணைய போய் கேளு, அவளே சொல்லுவா நீ படித்தறையில கடந்தவனு. வாடா போகலாம், வாங்கடி. என் வயித்துல பால வாத்தா, ஏண்டி கூறு கட்டவள? உன்னை எங்கிட்ட எல்லாம் தேடுறது? இங்க வந்து இப்படி முனை கிடக்குறீங்க. நான் பிறந்த இடம் இதானு? என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வந்துதானே ஆகணும். எந்த நாய என்னமோ பேசுனா, நீ ஏன் பிள்ளை இப்படிலாம் பேசுற? ஆத்தா, நான் அனாதன ஒரு நாள் கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அப்படி நினைச்சா தானே புள்ள சொல்றதுக்கு? உன்னை ஏன் ரத்தத்துல பூத்த பூவால நினைச்சிருக்கேன். ஆத்தா, இந்த ஆத்தா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாத இல்ல புள்ள. ஆத்தா, போட்டு தள்ளுங்க. இந்த மருது பத்தி பேசலாம் நினைக்கிறேன். உன் பங்காளி மருது பத்தி பிராது சொல்றதுன்னா எப்பவும் பகல்லயே ஊத்தி விடுறிய, அது ஏன் மாப்பிள? மச்சான், பிராது சொல்றதுக்காக உங்களை நான் இங்க கூப்பிடல. நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது பய கொட்ட அடங்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். அப்புறம் பாண்டி மீனா மேல எனக்கு கண்ணு பாருங்க. அது அனாத கழுத, வண்டிக்காரனு கூட கட்டி வச்சிடலாம். ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிறிய. ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா 5000 ரூபாய் பணம் தரேன். இந்தாங்க இப்பவே 1000 ரூபாய் அட்வான்ஸ். அட்வான்ஸ் கொடுத்துட்டியல்ல, கவலை விடு. இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல. நான் வாக்கு தவற மாட்டேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு கேட்டு வா, தாம்பூலத்தை மாத்திக்குவோம். பாண்டி மீனா உனக்கு தான். கூட்டிட்டு போக சொல்லிச்சு, மத்தவங்க பேசுனா நமக்கு என்ன மாமா?
ஆத்தா சொல்லிச்சு ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்பத்திலிருந்தே கருத்துச்சுக்கிட்டு இருக்க, அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கிறல்ல? இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 டே கோணக்களத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன், ஆம்பளைக்க கூட போக கூடாதுன்னு சொல்லிச்சான். சந்த கட செல்லாயி போ, சரக்கு இங்க செல்லாது. சந்த கட செல்லாயி போ, சரக்கு இங்க செல்லாது. எந்த பக்கம் போனாலும் தொந்தரவு தாங்காது. குட்டிக்குள்ள பூட்டி அந்த பச்சுக்கடி, ஏறாளு கிட்ட கொஞ்சரக்க வித்துக்கடி. குட்டிக்குள்ள பூட்டி அந்த பச்சுக்கடி, ஏறாளு கிட்ட கொஞ்சரக்க வித்துக்கடி. அந்த கடை செல்லாயி சரக்கு இங்க செல்லாது. நீட்டிக்கிட்டு கை ரெண்டு ஆட்டிக்கிட்டு வந்து வந்து நிக்கிறிய மாமங்கிட்ட. இந்த மாமங்கிட்ட பாக்குறத பாத்து புட்டு, கேக்குறத கேட்டு புட்டு, பத்தி வைக்க பாக்குறிய அக்கா கிட்ட. எங்க அக்கா கிட்ட என்ன பாரு ஆம்புள்ள, எட்டி போடியே உள்ள. எப்ப பாரு வேற என்ன புத்தி, பின்னாலதான் கண்ணு ரெண்டு எம்மேலதான். இல்லாதது பொல்லாதது ஏண்டி புள்ள சொல்ல வந்த. அந்த கட செல்லாயி ஓ சரக்கு இங்க செல்லாது. எந்த பக்கம் போனாலும் தொந்தரவு தாங்காது. கொட்டிக்குள்ள பூட்டி அந்த பச்சுக்கடி, ஏறாளு கிட்ட கொஞ்சரக்க வித்துக்கடி. கொட்டிக்குள்ள பூட்டி அந்த பச்சுக்கடி, ஏறாளு கிட்ட கொஞ்சரக்க வித்துக்கடி. அடி அந்த கடை செல்லாயி சரக்கு இங்க செல்லாது. என்னத்துக்கு அது என்னத்துக்கு, பந்தியில பாயெடுத்து போட்டு வைக்கும் முன்னால பாயாசம் கேட்கிறிய என்னத்துக்கு அது என்னத்துக்கு. கட்டழகு மாப்பிள்ள என்ன போல யாரும் இல்லை, கேட்டு பாரு ஊருக்குள்ள ஓடி வருநூறு புள்ள. பொண்ணு இவ பொண்ணு இல்ல, களிமண்ணு மண்டைக்குள்ள சூடு ஒண்ணு போட்டு புட்ட. சொல்லாதத சொல்லி புட்ட. அந்த கடை செல்லாயி சரக்கு இங்க செல்லாது. எந்த பக்கம் போனாலும் தொந்தரவு தாங்காது. குட்டிக்குள்ள கூட்டி அந்த பச்சுக்கடி, வேற ஆளு கிட்ட ஓஞ்சரக்க வித்துக்கடி. குட்டிக்குள்ள கூட்டி அந்த பச்சுக்கடி, வேற ஆளு கிட்ட ஓஞ்சரக்க வித்துக்கடி. பாடி அந்த கடை செல்லாயி சரக்கு இங்க செல்லாது. எந்த பக்கம் போனாலும் தொந்தரவு தாங்காது. நாளை
இவ்வளவு பெரிய தலப்பால பத்து தலை ராவண மாதிரி கட்டி கட்டினா நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? போச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்டா. டேய் குடு நிக்கும் அதடா, என்கிட்ட இல்ல ஊமைட்ட இருக்கு. டேய் அதடா. நீ எப்படி உள்ள வந்த? அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்கறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாங்களே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கைய நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அண்ணா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஆமா, ரெண்டு பேரும் காலங்காத்தால சீலையை மாத்திருக்கீங்க, வெளியில திருவிழா எங்க போறீங்களா? தெரியலப்பா, இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க, நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏத்தா, கூட்டிட்டு என்ன நடக்குது? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, புரியல? நையாண்டி பேசுறதுனா வச்சுக்காதீங்க, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இல்ல பங்காளி, அத நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தான்டா முறமாப்பிள. எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரிதான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான், இதுல என்ன தப்பு? இத பாரு, கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும், அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர. உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலே மீயா மீயான்னு கட்டிட்டு. ஆனா போப்பு தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டுல இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாட்டி. அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன், தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்ட, எடா அந்த வெல்கம்பா, உன்னை வெட்டி புதைக்க விட மாட்டேன். நிலைமை சரியில்லை, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான், வேட்டி மடிச்சு கட்டுங்க. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, வைக்காலி நான் தேவையில்லடா. ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு, எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தேவானே, அடைய மயிலு. என்னதா? ஏண்டி தொய்வையானே, எனக்கா புத்தியோன்னு சொன்ன? ஏத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா டிக்கெட்.
எடுக்காம ஒன்னாரே மிச்சம் பிடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பசுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். என்ன பெத்த அப்பு? இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல. அத்த திருப்பத்தூர்ல இருந்து நம்பூருக்கு குருகாண்டில வரதுக்கு ஏத்தன் ரூபாய். 3 ரூபாய். போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருகாண்டி பின்னாடியே ஓடி வந்து 3 ரூபாய். அடே ராசாஸ்தி. அத்த அத்த வலிக்குது. வலிக்கு வலிக்கும். இங்க பாரு மொச்ச கொட்ட மாதிரி இல்ல இருக்கு. தினமும் உன்கிட்ட தானே படுத்துக்கிறேன். உன் தலையில தான் வந்திருக்கோம். உன்கிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. வலிக்கல்ல சஞ்சி பேப்பர் வருது. வள்ளிக்கண்ணே வாங்க தச்சி. வாங்க தச்சி. என்னடி பேனா பாக்குற? சீ பேப்பர் கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுற பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது? பேன் இப்படி புடுத்து கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணா முந்தான நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெளிச்சு போட்டுட்டு வந்திருந்தான். யாரு நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே? அப்படி கூறு கட்டவிட அவல்லடி அந்தியூர்காரி சரோசா பாவி வரப்பா பட்டு கடப்பா என்ன மந்திர மாயம் பண்ணாலும் இந்த பாரு உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தே அங்கேயே போய் கடையா கடந்துருவா சாக்குறத. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பலாம் இல்லாத்தா? ஆமா ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி? அவ யாரட்டு சொல்லு. அவ பண்ட பாலத்தை தண்ட பாலத்தை ஏத்து போடுற ஏத்தி. ஆமா தச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாக ஓடி போயிட்டாகன்னு சொல்றாங்களே, ஏன் ஒண்ணாக எதுக்காக ஒண்ணாக கொஞ்சம் எடுத்து விடுறது? அப்படி வலிக்கணும் விஷயம் தெரியுமா? அடுப்புல ஓல கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூடு கட்ட குப்பி. அத்தா வரட்டுமா? அத்தா நான் வாரண்டி. அத்தா அத்தா தலைவலி வந்துருச்சா? ஆமா அத்தா மண்டிய பொழுக்குது. அந்த கொட்டால உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திரை, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்துடும். பணம் போச்சு நகை போச்சு, இப்ப புருஷனே போயிருவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா அதுக்காக தானேத்தா போறோம். நாங்க பசும்பன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ நீங்களா? இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கைய புடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன்? அவங்களா வராங்க அவங்களா போறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களே, நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எப்படி வசதி? இத பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி துவச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு 5-10 சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்டி, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி, போகடி வெளிய. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பேக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முன்னாடி விரிக்கிற ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாளை பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு எழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்திடு. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிட்டுமா? சாதி பொண்ணடி, கொலைப்பட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்பாவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற? இல்ல பல்ல இழுச்சுக்கிட்டு நின்னு உன் குறவழிய நெரிச்சுப்படுவேன். நெரிச்சு என் ஆத்தாடிக்கல சாப்பிடுவாங்க. நீ கெட்ட கெட்டு ஆத்தாடிக்கு
என்ன நெஞ்சு திமிருந்தா இந்த அநாத கழுத புறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அநாத கழுதாங்க, அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மருவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ. இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கரை கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த செருக்கியால. மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டாவ. அதுக்காக போய் இம்பிட்டு கோச்சுக்கிறீள ஐயா. நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணிய கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவளே ஒண்ட வந்த பிடாரி, இவையிலே ஊர் பிடாரிய விரட்டுறது. அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க போகல. ஆட்டோவாவக அம்புட்டு கேவலமா பேசுனத பொறுக்காமத்தா நானும் என்னென்னமோ சொல்லிவிட்ட. குத்தண்ணா, உங்க கால விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்ல யார மன்னிச்சாலும் உன்னை மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதையா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. ஏங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க தெரியும். வெயில காஞ்சாலும் மழையில நடஞ்சாலும் இந்த வீட்டு தனக்கு சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா. அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொண்டுடுங்க. போற சேவை இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. அப்போ இந்த மாதிரி வள்ளிக்கண்டு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் அஞ்சே நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல பாண்டிவினா. வீட்டை விட்டு வெளியே போ. ஆத்தா, 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 என்னத்தா இது? அப்பு சொல்ற மாதிரியே நீ சொல்றிய. எனக்கு உன்னையும் அப்பாவையும் விட்டா வேற யார் அத்தா தெரியும்? நான் எங்க அத்தா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வெளியே போ. ஆத்தா, இம்புட்ட நாள் என்ன பொத்தி பொத்தி வளர்த்திய, இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு? ஊர் சொன்ன முச்சோடும் என் அனாதன்னு சொன்னப்போ உன்கிட்ட வந்து தானே நான் அழுவேன். அப்ப எல்லாம் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்லிய. ஏதா இப்ப நீ என் அனாதைய வெளிய போ சொல்றிய? ஒரு கட்ட கழுத உன யாரு இந்த வீட்டு மேலயோ இங்க இருக்கிறவங்க மேலயும் போட்டு பாசத்தை வைக்க சொன்னது? உன்னை எம்பட்டு ஏசுறாங்க. உரைக்கல உனக்கு உப்பு மட்டும் சார்த்திங்கள நீ. எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினா செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். உண்மையில மறந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிடும். முருகா என்பதும் என்னங்க? நான் குடலிங்க சீனியர் தாஜ் மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
பாக்கலையா? அந்த கடகத்து இந்த அத்திராத்துல தனியா உட்கார்ந்திருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிடற அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? சுருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டா உனக்கு கோவம் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ எம்மா எம்மா ஐயோ அட குருட்டு சாமிநாதனா? இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா ஊரும் சொல்லிருச்சு, வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்ப என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய் நான் சொல்றேன்ல, வா வாங்குறேன்ல. நீங்க நீங்களும் கேளுங்க, இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாத கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தானே, எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன், ஏன் மாப்ள இவள பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவள வச்சிருக்கியா? போடி சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா போகட்டுங்களா? ஓஹோ அம்படி தூர்த்து வந்துட்டியா? டேய் கேட்டியாடி, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு கண்டிடத்துல வெட்டி போடுவேன். ஓ இங்க என்ன ஓசிய சினிமாவா காட்டுறாங்க? வாய பொழுந்துட்டு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? அதை பாங்க. ஒரு தடவை இல்ல ஒன்பது தடவை சொல்லுவேன், இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவத்தாதா. என்னடா சொல்ல? Thank you.
மாப்பிள மருது சண்டை நிறுத்துங்கடா. டேய் 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 ஏன் அடிச்சுக்கிறீங்க? பிரசன்ன மாமா. மாமா இந்த மேட்டு வயல் யாருக்கு சொந்தம்னு சொல்லுங்க. மாப்பிள அந்த நிலம் உனக்கு தான் சொந்தம். மாமா. ஆமா மாப்பிள, நேத்து ராத்திரி சீட்டாட்டத்துல உங்க மச்சான் அந்த நிலத்தை இவங்கிட்ட தோத்துட்டான். பதிவு பண்றதுக்கு பத்திரம் கூட எங்கிட்ட தான் இருக்கு. சாட்சி கையெழுத்து போட வரியா? முரடனுக்கு மூளை முட்டிலடா. எப்படி அக்கா? அக்கா என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க? என்னமா வாழ்க்கை? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்ற வழிகண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை தின்னுட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழிய கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மச மசன் உட்காராம உழுகிறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க? நம்ம வயல நம்ம கலப்ப, உங்க வயல உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வலிக்கணுது மச்சான் இதானே? அரே இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 ரூபாய்க்கிட்ட கத்திரிமாருக்கு சிரிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு, என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தண்ணி கிண்ணி கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்பவும் மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி இருப்பா. பெண்ணு போட சொன்னேன், பெண்ணு போடல. வாங்க விழா வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொத்து போயிருச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. அப்போ 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 இந்த அணையாத்து கேட்க யாருமே இல்லையா? ஏன் தாச்சு இப்படி பதறிட்டு வர? எல்லா பிள்ளைகளும் செதறி ஓடுதுங்க. புள்ள பிடிக்கிறது தான் வந்துட்டாங்க, இல்ல நெல்ல வச்சுக்குள்ள போய் ஓடி ஒளியுதுங்க. அம்பட்டு பிள்ளைகளும் அழுது சாவுதுங்க. பதறாம என்ன தம்பி செய்ய முடியும்? விஷயத்த சொல்லாம நீ பாட்டு பேசிருந்தா எப்படி? மாட்டுக்கு போடுற ஊசி தூக்கிட்டு ஒருத்தி வந்திருக்கா, கேட்டா காலரா ஊசிங்கிறா. இந்த ஊர்ல ஆம்பளைக்கு கொள்ளைக்கு போறது கூட சுருட்டு தான் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல காலரா வந்துருமா? யார் அவ? இப்ப அவ எங்க இருக்கா? தம்பி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். வாங்க தம்பி. டேய் வாங்கடா, வாங்கடா, வா 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 வா. அம்மா டாக்டர்மா. ஹலோ, ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃப்ரம் திருப்பத்தூர். இந்த ஊரை சுத்தி இருக்கிற முறையூர், சூரக்குடி, மருதப்பட்டி இங்கெல்லாம் காலரா பரவி இருக்கு. இதுவரைக்கும் 25 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த வியாதி இங்கே வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன். பக்கத்து ஊரை விடுமா, எங்க ஊர்ல அது வந்திருக்கா? இப்ப இல்ல சார், நாளைக்கு வரலாம் இல்லையா? அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது. நாங்க மாரியாத்தாக்கு முறைப்படி பொங்க வைக்கிறோம். உங்க நம்பிக்கையை நான் தப்பா சொல்லல, ஆனா வந்த வேலையை நான் முடிக்காம போனா என் வேலை போயிடும் இல்லையா? நீ வந்த வேலையை செஞ்சா மாரியத்தா உன் கண்ணு அவச்சிருவா. ஆக எங்களுக்கெல்லாம் காலரா ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டீங்க அப்படித்தானே? மன்னிச்சிருங்க சார், அப்படித்தான். டேய் அக்கா, ஊசி போடாம இங்க இருந்து போக மாட்டாங்களாடா. ஏதாச்சி அப்ப நீங்க போக மாட்டீங்க. சிஸ்டர் மறுவாதியா போக மாட்டீங்களா? இத பாருங்க, நான் தனியா வந்திருக்கேன். என்ன அக்கா? சிஸ்டர் அம்மா தாயே.
சக்கரவர்த்தி உனக்கு அம்பனு திமுறா அத்தாச்சி அத்தாச்சி திரும்பவும் அவ வேண்டல வர்றா நான் போய் மருதன கூட்டி வந்துட்டுமா அவளை துரத்த மருது எதுக்கு இந்த விளக்கமானே போதும் பெஞ்சாமனை வச்சு பிடிக்கணும் பேசி ஊசிய விட்டுட்டு ஆடு திருவினத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க நீங்க பெஞ்சில உட்காந்துருக்கீங்க நீங்க என்ன மாடா இல்லண்ணே மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன் நான் எதுவும் திருடல என் கேஸே வேற அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே யோ அதெல்லாம் பழக்கம் இல்லையா அண்ணன் சட்டை கேட்டாம இருக்கீங்க இன்னும் சாத்துப்படி ஆகலையா என் நேரம் விடாது இதெல்லாம் அவளால வந்தது அவளை சும்மா விட மாட்டேன் பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா ஆமாங்க ஐயா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அமிச்சாங்க அப்படியா ஏன்பா மருது ஏன்பா இனிமையாவது ஒழுங்காயிரு சர்க்கார் உத்தியோகஸ்தங்க வந்தா மரியாதையா நடந்துக்க போப்பா இந்த ஊர் பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் உங்ககிட்ட சொல்றேன் சார் நல்லது செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் ஆமா அது இந்த ஊர்க்காரங்க புரிஞ்சுக்காததுனால என் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு பட் நான் அதை பெருசா நினைக்கல நீங்களும் அதை பெருசா எடுத்துக்காம நான் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் உனக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே புடுங்கிடுவியே என் மாமனையே டேசல கொண்டு போய் உட்கார வச்சவளாச்சே உனக்கு ஊடு கொடுத்தா எங்க எல்லாரையும் ஜெயில கொண்டு போய் எல்லாம் அடிச்சு விடுவேன் நீ இந்த ஊரை விட்டு போனத்தா எனக்கு ஆத்திரம் அடங்கும் என்ன சித்தப்போ குத்துக்கலாட்டு உட்கார்ந்துருக்கீங்க ஏன் அப்போ சொல்லுங்களாப்போ ஏமா நீ வந்த வேலைதான் இந்த ஊர்ல முடிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன சட்டுப்புட்டுன்னு கிளம்ப வேண்டியதானே இல்ல சார் உங்க ஊர் மாதிரியே பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் நான் போய் தடுப்பூசி போட வேண்டியிருக்கு அங்கெல்லாம் போக வர பஸ் வசதி இங்கேதான் இருக்கு அதனாலதான் நான் இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறேன் சித்தப்போ ஏமாந்துராதீங்க இவ ஊருக்கு ஊசி போடுறது முக்கியம் இல்ல நம்ம ஊரு கட்டுப்பாடுதான் முக்கியம் ஆமா ஆமா நீ இங்க தங்க நினைக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல நல்லபடியா ஊரை காலி பண்ணி போய் சேரு கரெக்ட் சித்தப்போ மன்னிச்சிருங்க சார் வீடு தரமாட்டேன்னு சொல்லுங்க தப்பு இல்ல அது உங்க விருப்பம் ஆனா ஊர்லயே தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்குமே உரிமை இல்ல நான் இங்கேதான் உங்களோட தான் தங்க போறேன் குட் பை அடியாத்தி என்ன சித்தப்பு இப்படி ரப்பு பிடிச்சவளா ராங்கி பிடிச்சவளா இருக்கா அம்பட்டு சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு போறாள ஏன் சித்தப்பு இவ எங்க தங்குவா எப்படி தங்குவா என்ன படம் போட்டுருக்காங்க டென்ட் கொட்டகை போட்டு தங்கி இருக்காளா அது எங்கடா இருக்கு நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல ஏய் உன்னதான் என்ன இப்போ உன் டென்ட் நான் இறக்க போறேன் பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன் கட்டிக்கிற துணி முடி இருந்தா எடுத்துக்க
கொளுத்தனம்னு வந்துட்ட, அப்புறம் அதுல என்ன தர்மம் நியாயம்? நீ எதுக்காக வந்தியோ அத சீக்கிரமா முடிச்சிட்டு போ. ஏய், உனக்கு ரொம்ப திமிரடி.
சந்தியா. அடடே நீங்களா? வாங்க வாங்க. அப்பா நான் சொன்ன மருது இவர்தான்ப்பா. ஹலோ, ஐ எம் கௌரி சங்கர். உனக்கு யாருமே இல்லைன்னு இவர் அப்பாங்கிறியே. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். சந்தியா என்னுடைய மக, நான் அவருடைய அப்பா. ஆனா உண்மையிலேயே அவ யாரோ நான் யாரோ. சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் மருது மெட்ராஸ்லயே என் தமிழ்நாட்டிலேயே பெரிய மருந்து கம்பெனிக்கு சொந்தக்காரன் தான். என்னுடைய கப்பலில் தான் சந்தியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியில சந்தியா மட்டும் என்னை பெருசா கவர்ந்துட்டா. அமெரிக்காவில் இருந்த என்னுடைய ஒரே மகனுக்கு அவளை கட்டி வச்சு என்னுடைய மருமகளாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம் வேண்டாம் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். என் மகனுக்கும் சந்தியாவோட போட்டோ அனுப்பி அவனுடைய சம்மதத்தையும் வாங்கினேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். கல்யாணம் நாளும் வந்துச்சு, முகூர்த்த நேரமும் நெருங்கிச்சு. ஆனா ஏன் உங்க பையன் அமெரிக்கால இருந்து வரலையா? வந்த பாஸ்டர், ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டியோட. நீ ஏமா வீணா மனசு போட்டு படிப்பிக்கிற? ஜஸ்ட் எவ்ரிதிங் ஹேப்பன் லைக் எ ட்ரீம். மனது, என் பையனை நான் வீட்டை விட்டே திறந்துட்டேன். மன்னிச்சிருங்க சார், இங்க வந்தது உங்களை பார்த்தப்போ உங்க மேல எனக்கு மரியாதையே இல்ல. ஆனா இப்ப என் மனசுல நீங்க ரொம்ப வேந்துட்டீங்க. சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம், அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான். மாமா விஷயத்துல சாக்குறது யாரு சாக்குறது யாருன்னு சொன்னனே கேட்டியா? நீ சுத்த தெங்கடையா இருக்கேடி. நீ இத பாரு தச்சி, என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்னேன் அப்புறம் நான் உன் புருஷனை பத்தி சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு என்னடி வந்துச்சு? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாது இல்ல? அதுக்கு அத்தா இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன தச்சி, இன்னும் எம்பிட்டோ விஷயம் வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்டீங்க அசந்து போயிருவீங்க. அசந்து பாப்பா, விரைவு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது. நீ எனக்கு அக்காவா பிறந்த, ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த. உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேங்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நீ நினைக்கலப்பா, இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல்ல. நீ சாப்பிட்ட எச்ச இல்லையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத எத்தனை நாளைக்கு பாத்துருப்ப தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்பு வளர்த்துக்கிட்டதுக்கு என்ன என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல தம்பி, இதுவரைக்கும் அவளை பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சும் நினைச்சுக்கலாம் இல்லையா? என்ன நீ ஆம்பளை மனச மாத்திக்கலாம்,
பொட்ட புள்ள பாரு. சந்தியான ஒருத்தி நான் பார்க்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், இப்ப நீ கிழிக்கிற கூட்ட நான் தாண்டவே மாட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். வர்ற புதன்கிழமை கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இப்ப என் வயிற்றுல பிறந்திருந்தாருனா நான் உன் எப்படி தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன். எவ வயிற்றுலயோ பிறந்து என்னையா ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காள் இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்ன கட்டி வைக்கலன்னா கும்பிட்ட கையவே கோடாலியால வெட்டின மாதிரி இல்ல பாயிரும். எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமல்ல என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்குற நிலைமையில நான் இல்ல. கடைசி ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும், நான் வரேன். இதுக்கு பேரும் விதி என்ன? இதை ஏத்துக்கிறது நம்ம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்? ஏம்பா பொண்ணு பாண்டி மீனா இல்லையா? இல்ல மாமா. ஏன்பா மருது? வேற எதையும் கேட்காதீங்க. குன்னுக்குடியில கல்யாணம், குடும்பத்தோட வந்துருங்க. என்னது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா, நான் வரேன். மருது, உன்னையும் மச்சானும் எங்கெல்லாம் சேர்றது? ஏன் ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மேல விஷம் குடிச்சிச்சுப்பா. அண்ணே இப்போ போன் இருக்குது, அதிக நேரம் தாங்காது. பாப்பா தம்பி, பாப்பா இப்படி செஞ்சிட்டியாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்தம் செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. நீதாமா என்ன மன்னிக்கணும். மாமா சிரிச்ச முகத்தோட என்ன அனுப்பி வைக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மாமா சொல்லுமா, சாக போற நேரத்திலேயாவது உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னமா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா. மாமா உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தியா அனுப்பி வைக்கணும். பாப்பா தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவன் நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாதும். பாங்க ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை. மாமா
என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் விஷம் குடிக்கல. உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா. கருப்பாவே இருக்கா கூட்டிட்டு போப்பா. பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. ஒரு நிலவினை கண்டு அது கருப்பு நிலா. பகலிலே ஒரு நிலவினை கண்டு அது கருப்பு நிலா.
வலிக்குது. மாமா மிதிச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்கி போச்சு. அடி அத்தாடி எம்புட்டு வலி. அப்பா ஏண்டி ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுனா அம்புட்டு சுடுவாவா நடக்கும்? அடியும் மிதியும் தாங்கிக்கத்தான் வேணும். அம்மா பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? பண்ணிட்ட மாப்பிள்ள பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போட் மெயில் வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. அச்சா இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடு பட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும். இறக்குற மாப்பிள்ள இறக்குற. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைறாதான். அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டினீங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்குங்க. பஞ்சாயத்து பஞ்சராயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் டைரியை சொல்லிட்டு வரீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்பிள்ள, நான் என்ன போய் தொலைக்கி படுத்துறேன். சே, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. அச்சா உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது? அது சரி, பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது? ஏயா கூச்சல் போடுறீங்க? பிரசிடன்ட் ஐயா சொல்றத கேளுங்க. பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி, அதை கலத்தனம்னு மருந்து சொல்றது மட்டுமில்ல, நடந்தது கல்யாணமே இல்ல. நான் இவ புருஷனும் இல்ல, இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும். ஏமா நீ என்ன சொல்ற? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறேனுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிடுறேன், இது சத்தியம். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சதில்லைங்க. அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு. அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டும் இல்லைங்க. அவரே என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சு இந்த தாலிய கட்ட வச்ச. வேற ஒருத்தி நான் கட்டிக்கிட்டா என்ன நீ கொலை கூட செஞ்சிருவா கேட்டா? அதுவும் என் மேல உள்ள ஆசை இல்லம்ப, அப்படிதானே? அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களை ஒரு ஈ எறும்பு கடிச்சா கூட நான் அப்படியே துடிச்சு போயிடுவேன்னு தெரியுமில்ல. ஏய் பசப்புறதெல்லாம் வச்சுக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. திருட்டு நாய. கடைசிய சொல்றது இதான், நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். என் கழுத்துல இருக்கிற தாலையில யாராவது கை வச்சீங்க, நான் விட்டுருவேன். அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முடிக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கதான் பஞ்சாயத்தாரோட கேள்வி. அதுவும் இல்லாம நாமளும் அக்க தங்கச்சியோட பிறந்திருக்கோம், நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீரா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா தாலையில கை வச்சுங்க, கைய எல்லாம் போவீங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் இருக்கும். அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. கிடையாது, கை வைக்க சொல்லி பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லப்பா, அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சு இருந்துட்டு போட்டுமே, அதை மூலிக்கெழுத்த அலைவிடக்கூடாதுங்கிறதா பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம்தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. மாமினா Thank you.
தம்பி. நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அது வந்து பா, பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு. முட்டாள்தனமா உள்ள போய் அக்கா அக்கான்னு உசுறு விட்டுகிட்டு இருந்தேனே. தம்பி, என்ன நீ அப்படி கூப்பிடுறது? இதுதான் கடைசி தடவை. நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியார இருக்கத்தான ஆசைப்பட்ட, அப்படியே இருந்துட்டு போ. இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அறுந்து போச்சு. தம்பி, நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம்ப்பா, அதுக்காக இம்பட்ட பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. இது தண்டனை இல்ல. பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கதான் போற. அதான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டம். பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம் தான்மா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா. பின்ன நான் தச்ச வாச்சே. நீங்க தச்சு தச்சு போறீங்க, வேற யார் தச்சா? அவருதான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு. அளவு ஜாக்கெட் அவ்வளவு கச்சிதம் பண்ணி ஜாக்கெட் வச்சிருக்கேன். அவ ஓம் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா இப்ப தெரிஞ்சாலும் சொல்றா. குத்த மதிப்பா தச்சு. எடுத்து வச்சியா? எடுத்து வச்சா நீதான். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள் மதிப்போட்டிருக்க, அப்படித்தானே? கூச ஒட்டி கடையில பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிறி எதுல துடைச்சிங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல. ஆமா, முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்ச. குறைச்சு தைக்கிறத உடனே பாட்டிக்க. அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட ஒண்ணு. போட போட முதலாளி. போங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அவளை ஏத்துக்குங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன். சந்தியா, என் கூடவே விழுந்த மீனா என்னை ஏமாத்திட்டா, கூட பிறந்த அக்காளும் எனக்கு துரோகம் செஞ்சிட்டா, என் மச்சானும் ஊதாரியா போயிட்டாரு. இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான். நீயே என்ன விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இங்கே இருக்கேன், நான் போக மாட்டேன். மாமோய், மாமோய் பாலு. நீயே குடி, இல்லைன்னா மாட்டு துடியில கொண்டு போய் ஊத்து. ஏ மாமா, டவுனுக்கா போறீங்க? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன், அப்படியே உனக்கு ரெண்டுக்குள்ள வாங்கிட்டு வரேன், அதை தின்னு. அல்வா கேக்குற மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா, உள்ள குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? நானும் உன் மச்சான் தண்டி, இப்படி ஒதுங்குவோமா? எப்படி என் குடி? எப்படி நீ அங்க தேடுற? நான் இங்கே இருக்கேன். இப்பவே உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே, அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். உன் முதுகுல மண்ணு படாம விட மாட்டேன்டி. Ah!
என் ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டியும் பொண்டாட்டி. ஏய், கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கறத வேற. இங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏனா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்த என் கைய புடிச்சு இழுத்தப்போ எவக்கையோ எவனோ புடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? பாவம், அவனையே போட்டு அம்புட்டு அடி அடிச்சு. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உதச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா, ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இல்லைங்கறத வெளியே காட்டிக்கிறாம எப்படி உன்னால இருக்க முடியுது? வேற என்ன தச்சு பண்ண சொல்ற? இப்படி கட்டிக்கிட்டது அவங்க தப்பு இல்லையே. எப்படி பார்த்தாலும் குத்துவாளி நான் தானே. சுத்த விவரம் கட்டவளா இருக்கேடி. இந்த மாதிரி புருஷன நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். அடப்போ அத்தாச்சி, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கும். புடிச்சா புடிச்சதுதான் அம்புட்டு ரோசக்காரவு. ஆமா, ஆம்பளைக்கு ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே, அவங்க விலகி விலகி போவாங்க, நாம தான் விரட்டி விரட்டி பிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சொல்ற மாதிரி செய்யு, அப்புறம் பாரு. கருவாட்டு பானைய பூனை சுத்தின மாதிரி உன்னையே சுத்தி 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 வரும். நேசமாவா சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க அத்தாச்சி. ஒரு வாய் வெத்தலை பாக்க கூடு, எல்லாத்தையும் வடா வரைய புட்டு புட்டு புட்டு. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, தரேன். எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நில காயுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. Bye.
வச்ச பாலும் நிறுத்தி வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது அந்த வெள்ளி நில காயுது இந்த குஞ்சிரதெல்லாம் ஏன்ட வச்சுக்கிட்டு பல்ல கலட்டிடுவே மூஞ்சி மொகர கட்டியும் பாரு தலைவலி தலைவலின் முனகிட்டே கிடக்குறா நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன் தலைவலி குறையறதா காணும் ஏப்பா மருது நீ என்னப்பா சொல்ற அத்தாச்சி அவங்கவுங்க வினைய அவங்கவுங்கதான் அனுபவிக்கணும் அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்ப யாரு கவலைப்பட்டேன் மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல அதை விடவா கேவலமா போயிட்ட மக ஆத்தா நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரெண்டு வாட்டி வரக்காப்பி வச்சு குடிச்ச இப்ப தலைவலி தேவலைங்கறல்ல சும்மா ரெடி பொண்டாட்டியா தான் சுகப்படல உடம்புக்கு முடியலங்கிறப்ப வாச்சு இந்த இருக்க டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கப்படாதா அத்தாச்சி பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன் சிலைய மாத்திட்டு கிளம்ப சொல்லு திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டல் போனு அங்க பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் இருப்பாங்க நல்லா பாப்பாங்க அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க
எப்ப பாக்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர்? ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கம் தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. தெரியுமா? தெரியாது.
அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு, நான் வேணாங்கல. சரி, நானே சொல்லிடுறேன். உன் கையால சீலை கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல. சரி அத்தா, கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன். பத்ரம், நீங்க என் பேர் சந்தியா. நீதான் அந்த டவுன் பொண்ணா? ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது.
இந்த விஷயத்தை எங்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னும் எதை எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும், இத வித்து எடுத்துக்கங்க. 3 பவுன் சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியத்தா வாழல, நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழக்கி நான் குறுக்க வாழவே மாட்டேன். சரி, நான் வளர்த்தேன் தம்பி. வருது எனது 3500. உங்க மச்சான் 3500 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அத உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடுதாசி எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ, எனக்கு ரொம்ப அவசரமாச்சே, அவசியம் வேணுமே. கொஞ்சம் பொறுத்துங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. 2-3 நாள்ல பிரட்டி கொடுத்துறேன். பாரு, சொன்னபடி 2 நாள்ல தொகை வந்து சேரல, அப்புறம் விவகாரம் ஆயிடும். ஞாபகம் வச்சுங்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ என்கிட்ட பேசுறது இல்லன்னு எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட, என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா என் மக இருக்கிற வரைக்கும் ஆவுது, அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம 2 பேரும் உன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா, உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல. என்ன மன்னிச்சிரு, இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன். மாமா, சீக்கிரமா வந்துடுவீர்கள்? என்னமோ தெரியல மாமா, இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்சதுனால இருக்கவே முடியல. நான் தான் சொல்லலை பாப்பா, நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோம். வாண்டமீனா, தலைவாட்ட துண்டு எடுத்து வைக்க சொன்னல்ல, எங்க இத வந்துட்டே? அப்போ மறந்துட்டேன். மருது பாண்டி யாருங்க? நான் தாங்க. நீங்க அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளி நான். உங்க மச்சான் 5000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க, அதை உங்ககிட்ட வாங்கி சொன்னா தான் வந்திருக்கேன். இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. 2 நாள் பொறுக்க முடியாது எனக்கு, இப்ப வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. முடியாதயா? யோ, நின்ன நிலையில பணம் கட்டா எப்படியா? முடியாதுன்னா முடியாதான், நீ என்ன வேணாலும் செய்ய. அக்கா, வண்டியில இரு. அதுதான் உன் முடிவா? அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்ட போட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன். ஒண்ணில்ல, ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன், அதுதான். அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இத குடிக்கிறத நிறுத்தப்படாத. என்ன திருத்த பாக்காத, புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷன், அவனை திருத்தப்பாரு. என்னப்ப சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன். நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனா தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா? குடிகார குசும்பனுங்க. மருது அப்படியே சொல்லிட்டு போனா. சரி, நாளைக்கே உன் பணம் கடையை தேடி வரும். போயா போயா, உன் பேச்ச நம்பி போறேன். அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓ,
அக்கா. என்னப்பா? இதுவரைக்கும் பாப்பா கிட்ட பொய்யே சொல்லாதனா. இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் போறதா பொய் சொல்லிட்டேனே. அத நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. தம்பி, இதுவரைக்கும் கோயிலுக்கே போகாத நீ இன்னைக்கு அவளுக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேப்பா. ஒரு நல்ல காரியத்துக்காக போய் சொல்றதுல தப்பே இல்லை. பாப்பா. நில்லுங்க மாமா. ஏ மாமா, என்னதான் நீங்க என்கிட்ட இதை மறைச்சாலும் ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது. காலையில அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏ மாமா, எனக்கு தெரிஞ்சு போச்சுனா நான் அப்பவே செத்துருவேன். அப்படியே செத்தாத்தான் என்ன மாமா, பிறந்தவங்கள ஒரு நாளைக்கு சாகத்தானே வேணும். நீ சந்தோஷப்படுற விஷயத்ததான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன் மனசு வேதனைப்பட்டு துடிக்கிற விஷயத்த எப்படிமா என் வயால சொல்லுவேன்? புள்ள நீ தண்ணி போட்டதை பத்தி கேக்குது, புரியுதா? ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு, இல்ல ஆம்பள சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறியே, அது ஏமா? அப்ள அப்ப காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? மத்தியானம் சோறு கூட சாப்பிடல. உண்மையில ஆணையா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். என் மாமான மாமாதான், வாத்த சோறு எடுத்து வைப்போம். நல்ல சமயத்துல காப்பாத்தினீங்க மச்சான். நான் கூட எங்க இந்த சவுளி கடைக்காரன் பேச்ச கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அட போப்பா. மாப்பிள, என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்ன இழிக்க வாயினா? அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்லற தருவேன். என்ன சில்லறே? நமச்சா சில்லற? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் சொத்தே வேணும்னாலும் தருவேன். இப்ப எனக்கு தேவைப்படாதே, வா போய் சாப்பிடலாம். ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனே. அப்ப சாப்பிட்டுருப்ப, அப்ப படுப்போம். யாரே நீ? பார்த்தா தெரியல, முகமூடி கட்டி இருக்கேன், கையில கத்தி வச்சிருக்கேன், முகமூடி திருடையானா? உன்னை எங்கயோ பாத்துருக்கனே. என்னது பாத்துருக்கியா இப்படி? அப்ப இது எதுக்கு? பார்த்தது இல்லையா? அப்ப கட்டிய கொடு. இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சு உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துருவா சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தா? நான் மாட்டேன். எங்க அக்கா வீட்டுல இருந்து கூட நகையில ஒரு திருதானை கூட உனக்கு தரமாட்டேன். தரமாட்டேன்? அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகிரியா? ஏண்டி நான் முக்கியமா நாகப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது, நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மிரட்டிட்டு போனா? சீக்கிரம் ஆடு. இல்ல இன்னும் ரெண்டு மூணு வீட்டுக்கு போனோம், சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகப்பட்டி பொட்டி எங்கிட்ட கொண்டா? கத்திய நல்லா வச்சிருக்கேன். ஏன் ஆடி பாக்க இருக்கு? ரெண்டு மூணு நேரத்துல ஏமாத்திட்டாங்க, வெறும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு, நீங்க படுத்து தூங்க, வரேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு போறா, நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு, இப்படி முட்டாளத்தமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற அடியே? அவ வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? சரி படுக்க போது. மாப்பிள்ளை, உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
சொல்லுங்க. நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லறை வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல, பாவம் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே அடிய மொத்தமா வியாபாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல. இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர அப்படித்தானே? இந்த வெத்து பத்திரம் ரெண்டும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு, அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல, நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ பாப்பாவோட கதை முடிய போதும். அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலை உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் மச்சான். அடுத்த கையெழுப்பா, ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது. திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ் கை நீட்டி வாங்கிட்டேன். ஏன் நானும் கிட்ட போறது வேணா என்கிட்ட கெஞ்சது அவர்கிட்ட கெஞ்சிப்பாரு. மனசரிங்க ஒருவேளை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்தா வேணா புடிய போடுப்பா, பிரச்சனைகள் இருக்குப்பா புடிய, இந்தா போடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓ நீ பேர் இருக்கிறியா? உன்னை தாண்டி உன் அருமை தம்பியோட இங்கேதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம், நான் உடனே புறப்படுறேன். இல்லை என் கூட வர்றதுனாலும் வரலாம். உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன். என்ன சொல்ற? சேலையை மாத்திக்கிறேங்க. நீ தாண்டி பொம்பள. பூவோடையும் பொட்டோடையும் புருஷன் பின்னால ஒரு பொணமா போறதா? இல்ல கூட பிறந்தவளுக்காக தான் சுகப்பட வேண்டிய வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன். என் வயித்துல பிறக்கலன்னாலும் என் நெஞ்சிலேயே பிறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பவோ அப்பவோன்னு போராடிக்கிட்டு இருக்காளு. அந்த என் மகனையும் இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. சீலைய மாத்திக்க டைம் கொடுத்தீங்க, மாத்திக்கிட்டேன். நீங்க போலாம். வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா மாப்பிள்ள? என்ன கொல்லாதீங்க மாப்பிள, யாராலையும் திருத்த முடியாது. என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். அவ காலில் விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள்ள. மச்சா. ஆமா மாப்பிள, இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறது நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. என்ன மச்சா அது, அப்படின்லாம் சொல்லாதீங்க. மாமா வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாமா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சுக்கவே மாட்டேன். சொல்லு. நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்களா? ஆமா. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம்ல? ஆமாமா. இதை இந்த ஊர்ல சொன்னா எந்த கழுதியும் நம்ப மாட்டேங்குது. அதனால வந்து அவங்க நம்புற மாதிரி நாம என்ன செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல மாமா, நம்ம குலதெய்வத்துக்கு கடா வெட்டி பொங்க வச்சு ஊர் சென பூராத்துக்கும் கல்யாண சாப்பாடு போடணும். நாளைக்கே நம்ம குலதெய்வத்தை கும்பிட போறோம், போதுமா? ஐயோ மாமாதான் மாமாதான், முதல்ல தாத்தா கிட்ட சொல்றேன். ஆத்தா ஆத்தா. Thank you.
இப்பவாது நான் கல்யாணம் முடிச்சத ஒத்துக்கறியா? நீ போட்ட அந்த கசாப்ப தின்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கலனா இந்த ஆடே உசுரோட வந்து என்ன முட்டி தள்ளிடும் போ. மீனா என்னப்போ? என் மனசுல ஒரு சின்ன ஆசை, அத நிறைவேத்தி வைப்பேமா. என்னப்போ அப்படி கேட்டு புட்டிய? மாமன் கிட்ட சொல்லல, பாட்டில் வாங்க தானே கேக்குறீங்க. ஆனா அத சரியான அளவோட குடிங்க. இந்தாங்க. இல்லம்மா, நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நான் குடிக்கிறதே விட்டுட்டம்மா. அப்ப நான் ஆசைப்பட்டது அது இல்லம்மா. வேற என்ன வேணும் கேளுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம்மா. உன் மனசார ஒரே ஒரு தடவை என்ன அப்புன்னு கூப்பிடுமா, அது போதும். என்ன அப்போ? எப்பவுமே நான் உங்களை மனசார தானே கூப்பிட்டு இருக்கேன். வேணும்னா இப்பவும் கூப்பிடுறேன். அப்போ பாப்பா இது வந்து மாமா வர. பார்வ குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்லைன்னா உங்க முன்னாடி அவளை தூக்கிட்டு வர சொல்லிருக்க மாட்டான். என்னமோ தெரியல, அவ நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதனால ஊருக்கு போனதும் உறவு முறைக்கெல்லாம் மச்சான சொல்லிட்டு வர சொல்லு. என்ன பாப்பா, அதுக்குள்ளேயும் படுக்க கிளம்பிட்ட? என்னமோ தெரியல மாமா, தூக்கமா வருது. இல்லம்மா, இன்னைக்கு நீ தூங்க கூடாது. அடி ஆத்தி, ராத்திரி போற தூங்க கூடாதா? இப்பவே கண்ணு கடந்து சுரங்குற. அதுக்கு இல்ல பாப்பா, இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம கண்ணு முடிச்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மக்கு, நாளும் தெரியல நட்சத்திரமும் தெரியல. ஏ மாமா, இன்னைக்கு ராத்திரி கண்ணு முடிச்சா காலையில சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்படி இல்லம்மா, நாம எப்ப சாகுறோமோ அப்ப. மாமா, சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்லாட்டியோ நீ இங்க சொல்றதுக்காக தூங்காம இருக்க. ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நீ தூங்காம நான் பாத்துக்கிறேமா. எப்படி மாமா? பாப்பா, பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. ஆனா என் பாப்பா தூங்காம இருக்கிறதுக்காக நான் பாட போறேன். எடுத்து வச்ச பாலம்
விரிச்சு வச்ச பாயம் வீணாகத்தாம் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. எடுத்து வச்ச பாயம் விரிச்சு வச்ச பாயம் வீணாகத்தாம் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. அடி பூங்காத்தே மனம் வாடாதே, இருதாப்பூவே அடி நீதா எந்த வாழ்வே. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தாம் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. நாடோடி மன்ன நீ பார்த்து வந்த நம்மூர் தேட்டருல, அதனால் இன்னும் மறக்கவில்லை. தூங்காத தம்பி பாட்டொன்ன சொல்லி தூங்காம பண்ணலியா, அத நீ பொயன்னலியா. தூங்கினா தாங்குமா மாமன்னே, விரிச்சு வச்ச பாயம் வீணாகத்தாம் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. சொல்லாம நானே திண்டாடுறேனே, சிங்கார பூந்தேனே, என் சம்சாரம் நீதானே. நீ வச்ச பாசம் நீங்காத நேசம் நான் வைத்து நாளாச்சு, அது என் பாவம் என்றாச்சு. கண்ணுதாச்சு என்னவோ நெஞ்சில பாரமாச்சு, அந்த நேரமானா இந்த பாட்டு தானா. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தாம் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. அடி பூங்காத்தே மனம் வாடாதே, இருதாப்பூவே அடி நீதா எந்த வாழ்வே. எடுத்து வச்ச பால் பிரிச்சு வச்ச பால் வீணாகத்தாம் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. மாணிக்கம், உறவு முறைக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது. குறையே வராம நான் பாத்துக்கிறேன் போ.
தம்பி, இன்னைக்கு மீனாவை பத்தியா வெள்ளமே எந்திரிச்சிட்டா கலகலப்பா இருக்கா. எனக்கு என்னமோ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரியமாயிரும் தோணுது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அணையப் போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுதான் நான் சாமிய வேண்டிக்கிறேன். கூடுற அம்மாடி சத்தியங்க உட்காந்துக்குவா. உட்காருமா. மாமா, அங்க நிக்கிறவங்க ராணிப்பட்டி சித்தப்பு இல்ல? ஆமாமா. நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க இப்ப வந்திருக்காள். ஏ மாமா, குத்தம் பார்த்தா சுற்ற இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்மள பாக்கணும்னு தோணி இருக்கு, அதான் வந்திருக்காங்க. அவங்க வீராய் ஐட்ட இல்ல? ஆமாமா. போன வருஷம் பூத்திருவிழாவுக்கு வந்தப்போ நம்ம மாத்தா முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க கூட வந்திருக்காங்களே? அது ஒண்ணும் இல்ல, செவளப்பட்டியில சடங்கு வந்திருந்தாங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு நம்மள பாத்துட்டு போகணும் வந்திருக்காங்க. இல்ல மாமா, இங்க என்னமோ விசேஷம் நடக்க போகுது, அதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா, சும்மா தான் வந்திருக்காங்க. இல்ல அத்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க. இல்ல பாப்பா, இந்த வீட்டுல உனக்கு தெரியாம என்ன விசேஷமா நடக்கும்? நான் சொல்லட்டுமா மாமா? நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாப்பா, எனக்கு தெரியும் மாமா. இல்ல பாப்பா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ நான் கோயில சீல கொடுத்த அன்னைக்கு சந்தியாம உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன். என் சாவு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசு நோக கூடாதுன்னுதான் நானும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் பேசாதமா. இல்ல மாமா. மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சந்தியா மாவ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப அதெல்லாம் எதுக்குமா? உனக்கு ஒண்ணும் வராது மாமா. அத்தா, அப்ப ஏன் எல்லாரும் அழுகுறீங்க? எனக்காக நீங்க யாரும் அழுகப்படாது. நான் அழுகுறேன்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிறந்தப்போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பிறந்த, ஆனா போறப்போ என் ஆத்தா, என் அப்பு, என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்கன்னா மாமா நீங்க அழுகப்படாது. மாமா, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்ககிட்ட நான் சாக போறதா சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி வச்சுட்டேல்ல பாப்பா. அதையில ஏமா இப்ப பேசிட்டு? இல்ல மாமா, இத திருட்டு தாலி, இத கட்டின உங்க கையாலேயே. இத உன்னையே நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி என்னமா? ஏ மாமா, நிஜமாவே என்ன பொண்டாடியே ஏத்துக்கிட்டீங்களா? சத்தியம் ஏத்துக்கிட்டமா? அம்மா,
சந்தியா, இந்த நாலஞ்சு வாரத்துல பாப்பாயை மனசுல சிலையா பதிஞ்சிட்டா. இனி வேற ஒருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமான்னா நிச்சயம் அது என்னால முடியாது. தெரிஞ்சோ தெரியாமல உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நானே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க பாருங்க, உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன். எத்தனையோ நாளா குங்குமம் வச்சுக்கிறேன், ஆனா நாளையில இருந்து நான் வச்சுக்கிறப்போ அது கூட அர்த்தம் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் புரியும். நான் வரேன்.